A small moment from Stuti ma'am, from SI 24 Cross 70. நம்ம என்ன செடி கொடுக்குறோமே பார்க்குறீங்களா பொக்கே ஒன் டேயில் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. இதுவே இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஏர் ப்யூரிஃபயர் பிளான்ட். ஸோ இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக தான் இதை சூஸ் பண்ணிவாங்க. இதை சூஸ் பண்ண திரு சார் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறேன்னா மிஸ் கோல்டன் வாய்ஸ் ஆஃப் 2018 அவார்ட். ஸோ இந்த அவார்ட் யாருக்குன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி ஸோ அது மாதிரி சின்ன ஏவி கிளிப் பார்ப்போம். தன் இனிய குரலால் இதயங்களை கவர்ந்திருக்கும் ஹரிதா ஸ்ரீக்கு மிஸ் கோல்டன் வாய்ஸ் விருதளிப்பதில் பெருமை கொள்கிறது இசை 24x7.com யூடியூப் சேனல். To present this award, I welcome Thirut on stage. Thank you. ஆக்சுவலி நான் வந்து என்னோடய செகண்ட் சாங் பண்ணும்போதுலேருந்து இவங்க என்னோட இருக்காங்க. ஆக்சுவலி அப்போ எனக்கு இவங்களை அவ்வளோவா தெரியாது. அந்த சாங் பற்றி பேசும்போது ஒரு 12:30 அந்த மாதிரி இருக்கும். எனக்கு தெரியாது எத்தனை பேர் வந்து ஒரு மெயில் வந்து 12:30 மேலே பிங் பண்ணால் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலி அந்த பாட்டு 12:00 ஸ்வர்ணலதா மேம் ஆனிவர்சரிக்கு 12:00 பண்ணணும்னு கரெக்டாக 12:01 எப்படியாவது பண்ணிடணும் அப்போ இந்த டைம் பிஸியாக இருந்தாங்க. இருந்தாலும் எனக்காக அப்போது எங்களுக்குள்ள அவ்வளோ கம்யூனிகேஷன் கூட கிடையாது, யாருனே தெரியாது. நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், ஏஆர் ரஹ்மானோட இவங்க ஃபோட்டோ ஒன்று பார்த்துருந்தேன். ஸோ அப்போ எனக்கு சிங்கர்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், அதனால நான் இவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ இவங்க வந்து அப்போது எனக்கு அந்த 12:00 கூட அவங்க ஸ்மியூல் அக்கௌண்ட் வேறு அன்றைக்கி ஏதோ இதுவாகிடுச்சு. ஸோ அப்படி கூட எனக்கு ப்ளைன் வாய்ஸில் வந்து பாடி கொடுத்தாங்க. இன்றைக்கு வரைக்குமே என்னோடய இசை 24x7 அதிகமாக பார்க்கப்பட்ட பாடல்னால் ஸ்வர்ணலதா மேமோட பாட்டு தான். அது மட்டும் இல்லாமல் ஸ்வேதா மேமுக்கு பாட்டு பண்ணும்போது இவங்க வந்து ட்ரையல் வெர்ஷன் அனுப்பியிருந்தாங்க. மெயின் வெர்ஷன் அனுப்பும்போது அனுப்புறதுக்கு தட் டைம் பிஸி ஆகிட்டாங்க, அதனால் நான் வந்து ட்ரையல் வெர்ஷனே போட்டேன். பட் அந்த ட்ரையல் வெர்ஷன் கூட நிறையா பேர் கேட்டாங்க, அந்த எபிசோட் மட்டும் கேட்டாங்க. இந்த எபிசோட் மட்டும் யார் பாடியிருக்கா, நல்லா பாடியிருக்காங்க அப்படின்னு நிறையா பேர் மென்ஷன் பண்ணி என்கிட்ட அந்த எபிசோடு வந்து கேட்டாங்க. ஸோ அதனால் ஸோ எனக்கு தெரில எத்தனை பேர் இந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. நான் அவங்களுக்கும் ரொம்ப பிஸி ஷெட்யூல், இருந்தாலும் எனக்கு நிறையா பாட்டு பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நியூயார்க் பாட்டும் பாடினாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்வேதா சுஜாதா மேரத்தான்லேயும் அசோசியேட் ஆகியிருந்தாங்க. ஸோ ரொம்ப நாளாக இன்சைட் 24x7 அந்த செகண்ட் பாட்டு மட்டும் நான் பண்ணலைன்னா அதோட இதை ஸ்டாப் பண்ணியிருப்பேன். ஸோ இவங்க வந்து அந்த செகண்ட் சாங் பண்ணதுனால அதை பார்த்துட்டு நிறையா பேர் நானும் உங்களுக்கு பாடுறேன் அப்படின்னு அனுப்புனாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 32 எபிசோட்ஸ் கிட்ட பண்ணியிருக்கேன் நான் எல்லா சிங்கர்ஸ் பற்றியும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தா இவங்க மட்டும்தான். இவங்க இல்லைனா இன்றைக்கி இவ்வளோ தூரம் நான் இருந்திருப்பேனான்னு சொல்லவே முடியாது. ஸோ அதுக்காக ஸ்பெஷல் தேங்க்ஸ் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் ஐ எம் ஷார்ட் ஆஃப் வேர்ட்ஸ். பட் ஆனால் ஐ ஆம் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் ஸ்வர்ணலதா மேம் பர்சனலி, அண்ட் ஆஃப்கோர்ஸ் சுஜாதா மேம் அண்ட் ஸ்வேதா மோகன் மேம். அவங்களோட டெத் அனிவர்சரிக்கு மேபி நானுமே ஒரு ஸ்பெஷல் டெடிக்கேஷன் பண்ணலான்னு நினச்சேன். அந்த டைமில் அவங்களோட லிரிக்ஸ் அதுவே ரொம்ப டீப்பாக இருந்தது. அந்த அது எங்கள் பேரண்ட்ஸ் கூட கேட்டாங்க, யார் எழுதினாங்க இவ்வளோ நல்லா இருக்குன்னு. ஸோ ஐ குடன்ட் ரெசிஸ்ட். அது என்ன டைம் ஆனாலும் பரவாயில்ல, 12:00, 12:30, 1:00, பட் பிஃபோர் அந்த டே முடியறதுக்குள்ளே ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கம்ப்ளீட். ஏன்னா அவ்வளோ டச்சிங்காக மூவிங்காக இருந்தது அந்த லிரிக்ஸ். அதே மாதிரி எவ்ரி அக்கேஷனுக்கு அவங்க எழுதின லிரிக்ஸ் வாஸ் வெரி வெரி டீப். அது பாடுறதுக்கு மேபி ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் எனஃப், அண்ட் ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல், ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். ஆக்சுவலி என்றைக்கோ எப்போயோ பண்ணது இன்னும் அவங்க இன்னும் பெருசாக அதை மனசில் வச்சுக்கிட்டு பண்ணுறது. அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி தட் திஸ் இசை 24 ஹேஸ் பிகம் அ ஹியூஜ் சக்ஸஸ். அண்ட் ஸோ மெனி குட் பீப்புள் இங்கே பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஒருத்தர் சொல்கிறாங்கங்கிறதுக்காக அத்தனை பேர் யாருக்காக டெடிக்கேஷனாக இருந்தாலும் எவ்ரிபடி கம்மிங் டுகெதர் அண்ட் அவங்களோட டைம் எஃபர்ட்ஸ் எல்லாம் எடுத்து டு புட் அ ஸ்மைல் ஆன் சம்படிஸ் ஃபேஸ், தட்ஸ் த ஹோல் இன்டென்ஷன். அண்ட் அதுக்கு இட்ஸ் ப்ரைஸ்லெஸ், யூ கான்ட் பே இட் பேக் அட் ஆல். ஐ எம் ஸோ ஸோ இன்டெப்ட் டு ஆல் ஆஃப் யூ. ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர். ஐ எம் ஜஸ்ட் ஒன் அமோங் யூ. நீங்கள் ஐ ஹவ் சீன் சோ மெனி குட் சிங்கர்ஸ், ரொம்ப நல்லா பாடுறீங்க. ஆஃப் லேட் நான் கொஞ்சம்
ஸ்மியூல் அவ்வளோ ஆக்டிவாக இல்லை, பட் இப்போ எனக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும்னு தோன்றது. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர். எனக்கு பேசி எனக்கு சொல்ல தெரியல. ஐ வுட் லைக் டு டெடிகேட் அ சாங் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஐ மீன் மை ஓட் ஆஃப் தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஐ திங்க் நீங்கள் நிறையா வாட்டி அவங்க சம்படி ஹேஸ் கோஆர்டினேட்டட் அண்ட் ஆல் ஆஃப் யூ ஹேஸ் கம் டுகெதர் அண்ட் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கீங்க. எனக்காகவே நான் யூடியூப்லேயோ இல்லை ஒரு டெடிக்கேஷனில் பார்த்துருக்கேன். ஐ எம் ஜஸ்ட் அ வெரி ஸ்மால் டைனி டாட் ஜஸ்ட் லைக் யூ ஆல். ஒரு பிரதர் சிஸ்டராக நீங்கள் அவ்வளோ அன்போட ஒருத்தவங்க ஒரு பர்த்டேக்காக இருக்கட்டும் எதுக்காக இருக்கட்டும் ஜஸ்ட் டு புட் அ ஸ்மைல் ஆன் சம்படிஸ் ஃபேஸ் டு மேக் தம் ஃபீல் ஸ்பெஷல், அதுக்கான எஃபர்ட்ஸ் நீங்கள் எடுக்கிறது இட்ஸ் அன்இமேஜினபிள். இப்படிப்பட்ட ஸ்பெஷல் பர்சனுக்கு நாங்கள் ஸ்பெஷல் ப்ரோக்ராமில் வந்து உங்களுக்கு ஹானர் பண்ணது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே. ஸோ கிரேட்ஃபுல். உங்ககிட்ட ஒரு ஃபியூ க்வெஸ்சன்ஸ் இருக்கீங்க. யா ஷோர். க்வெஸ்சன்ஸ் கேட்கும்போது காலா, நீங்கள் நிறைய ஸ்டேஜ் போயிருக்கீங்க, ரியாலிட்டி ஷோ பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஸ்டேஜ் இந்த ஃபீல்டுக்கு வரத்துக்கு முன்னாடி நீங்கள் சந்தித்த வெற்றி தோல்வி இதெல்லாமே வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஐ மீன் பெருசாக பிளான் எல்லாம் எதுவும் இல்லை. ஒரு ஐ ஜஸ்ட் சே ஒன் திங், டு நாட் கிவ் அப், டு நாட் குவிட் அட் ஆல். எல்லாமே ஒரு லேர்னிங் ஸ்டெப்ஸ் தான். நிறைய இடத்துல ஃபேஸ் பண்ணாத கிரிட்டிசிசம் இல்லை, ஃபேஸ் பண்ணாத டிஃபிகல்ட்டிஸ் இல்லை, பட் ஒன் திங் யூ ஜஸ்ட் டோன்ட் ஹாவ் டு கிவ் அப் அட் ஆல். என்னோட நிறைய காம்படிஷன்ஸில் நிறைய வின்னர்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க, பட் இன்னைக்கு அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஃபியூ அதர் பீப்புள் தோ இவங்க அவங்க வின் பண்ணலன்னா கூட அவங்க கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்காங்க இந்த ஃபீல்டில். ஸோ இன்றைக்கி அவங்கெல்லாம் பிளேபேக் சிங்கர்ஸ். ஐ லுக் அப் டு தெம். அவங்கள இன்ஸ்பிரேஷனாக நான் எடுத்துக்கிட்டு எனக்கே நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம், கன்சிஸ்டன்சி அண்ட் பர்சிஸ்டன்சி, தட்ஸ் இட். நெவர் எவர் கிவ் அப். ஸோ இப்படி நீங்கள் கிவ் அப் பண்ணாமல் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் அடைஞ்சிருக்கீங்க. நிறையா இருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு கிடைச்ச பாராட்டை நீங்கள் எது ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறீங்க? உங்களோட மறக்க முடியாத பாராட்டு? ஐ திங்க் ஜி சரேகமா பால ரெஹானா மேம் ஜட்ஜ் இருந்தாங்க. அப்போது ரஹமான் சாரோட ஹாய் ராமா ஒரு வாரமாக ஒரு சாங் பாடியிருந்தேன். அதில் ரெஹானா மேம், பரத்வாஜ் சார், உன்னி மேனன் சார் எல்லாருமே ஃப்ரெஷ். அப்போ தான் அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னை மீட் பண்ணுறாங்க. அப்போது பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக், பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த டே, அவுட் ஆஃப் 30 பீப்புள் ரெண்டுமே எனக்கே கொடுத்துட்டாங்க. அது என்னால் தலைகால் புரியல, எனக்கு புரியல எனக்கா ஏண்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஐ திங்க் தட் இஸ் த மோஸ்ட் அன்ஃபர்கெட்டபிள் மொமெண்ட். ஹாய் ராமாவா, அன்னைக்கு பாடின ஒரு டூ லைன்ஸ். ஹாய் ராமாவார் வாரமா, கண் மூடவில்லை உன் ஞாபகமா, கண் தூங்காமல் வாழும் நாட்களை பூங்காற்றில் தூதுவிடு, அன்பே தென்றல் தீண்டிடாத மேகம் இது, இந்த நூலாடை போல சூடும் நேரம் இது. கண்டிப்பாக இந்த பாட்டுக்கு அவார்ட் கொடுத்து தான் ஆகணும். ஹரிதா மேம் நான் இங்கேயே இருக்க சொல்ல போகிறேன், ஏன்னா அவங்க ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்கு ஒரு அவார்ட் கொடுக்க போகிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இசை 24x7 அவனை பாடினவங்களில் யார் வந்து பெஸ்ட் சிங்கர், யாரோட வாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நீங்களாம் செலக்ட் பண்ண ஒரு பர்சனோட அவார்ட் தான் இசை 24x7 ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் அவார்ட். யாருன்னு ஹரிதா மேம் இப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்க தான் மனஸ் பண்ணாத பிகெஸ்ட் பிளாக், நீங்க தான் சொல்லியாகணும். அது என் பேர் நானே ஹரிதா ஸ்ரீவர்ஷ்ணி அண்ட் பானு ரேகா நட்ராஜ். ஐ அம் எ பிக் ஃபேன் ஆஃப் பானு ரேகா மேம். எனக்கே இந்த அவார்டு, இந்த அவார்டு ஹரிதா மேம் பிரசன்ட் பண்ணதுக்கு நம்ம டீம்ல இருந்து ஒரு ரெண்டு பேரை கூப்பிடணும் ஸ்டேஜ். நானே எனக்கே வா. ஆக்சுவலி பானு ரேகா அவங்களுக்கு ஒரு சின்ன மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கு, அதனால அவங்களுக்கு வர முடியல. ஷி ஹஸ் பாஸ்ட் ஒரு 5 days முன்னாடி வரைக்கும் ஷீ இஸ் வெரி ஆக்டிவ் அண்ட் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களால இந்த இதுக்கு வர முடியல. ஸோ ஐ ரெக்வஸ்ட் ஹரிதா இட்ஸ் அப் டு கலெக்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹர்.
லிரிக்ஸ் மறந்துருங்க, நானும் மறந்துட்டேன். பழைய குரல் கேட்கிறதே யாரோ யாரோ, புதிய குரல் அழைக்கிறதே யாரோ யாரோ. புதிய குரல் அழைக்கிறதே யாரோ யாரோ. Thank you. Really superb, superb. என்ன குரலா, குரலா. இன்னொரு சாங் கேட்டாங்க, அதையும் பாடிடுறேன். ஏன் குரல் வைக்கானே. யாரும் இல்லா தனி இறங்கி ஒரு குரல் போல நீ எனக்குள்ளே இங்கோ இருந்து என்னை இசைக்கிறான். இப்படிக்க உன் இதயம் என்ன சொல்வேன், இதயத்திலும் உன்னை தினமும் தேடும். என் பேச்சை கேட்காமல் உன்னை தேடும். யாரும் இல்லா தனி அரங்கு ஒரு குரல் போல நீ எனக்குள்ளே இங்கோ இருந்த நீ என்னை இசைக்கிறாய். இப்படிக்க உன் இதயம். Thank you so much. Thank you so, so much. I wish I could spend the whole evening today here. You've been such a wonderful audience. I mean, I'm one of you. I'm glad to have so many brothers and sisters here. Smula will catch up. And thank you for having me here. Thank you for all your love. Thank you so much.